ஐயா உங்களுக்கு வீடு வாங்கின யோகம் நாங்கள் வீடு கட்டிட்டு நல்லா இருக்கிறோம்னுவாங்க. எனக்கு அறியாமல் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வீடு கட்டி வாழணும் பூமியில. ரொம்ப சந்தோஷம். யாருமே வாழ வீட்டு எடுத்துக்கூடாது. இந்த வீடு நான் எடுத்துருக்கப்பா. ஆ ஓஹோ. இந்த வீடு ஒரு சின்ன வீடு தான். இருந்தாலும் இந்த வீட்டை வச்சு என்ன நான் வாழ்கிற வாடகை வீட்டில் வச்சு கும்பிட போகிறேன், சாமி கும்பிட போகிறேன். இதன் மூலமாக எனக்கு இப்படி ஒரு வீடு இருந்தால் போகணும். அதுவும் அந்த மாதிரி தானே தட்டினா எந்த பாதிப்பும் வராது அந்த அளவுக்கு. அப்பா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சிருக்கிறேன். சார்ந்து வச்சுக்கலாம். இது வந்து வீடு வாங்கிட்டு போகிறவங்க ஐயா உங்கள்ட்ட வீடு வாங்கின யோகம் நாங்கள் வீடு கட்டிட்டு நல்லா இருக்கிறோம்னுவாங்க. எனக்கு அறியாமல் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வீடு கட்டி வாழணுங்க பூமியில். ரொம்ப சந்தோஷம். யாருமே வாழ வீட்டில் இருக்கக்கூடாது. ஆடாடா அந்த மாதிரி எண்ணத்துல தான் செய்வேன். கோயில் செய்கிற நேரம் பேரூர் பட்டி சொல்கிற நினைத்து தான் செய்வேன். அப்படிங்களா சேவருமானே, இந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சு அவங்களெல்லாம் வச்சுக்கன்னு சொல்லி நினைத்து தான் செய்யுது. அது பாக்கியம் யாருக்கு இருக்கோ அவங்க வாங்கிட்டு போவாங்க. யாரையும் வாங்க சொல்லி சொல்றது இல்லை. எத்தனை வருஷமாக இந்த மாதிரி செய்யிருக்கீங்க? 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷமாக இருக்கீங்க? சின்னதாக ஆகி போச்சுக்கா. 30 வருஷமாக இடம் எங்கே? இங்கே நாங்கள் 40 வருஷம் இங்கே ஊருக்கு வந்து. சரி. வீடு சொந்த வீடு தான். செஞ்சு தயார் பண்ணி கவர்மெண்ட் வச்சு கும்பிடுவாங்க முதல்ல. அங்கே கொண்டு போயிருந்தேன். ஓ இந்த டெல்லி பாம்பே பெங்களூர் இப்படி எல்லாம் விட்டு போய்கிட்டு இருந்தேன். எனக்கு 2 பொண்ணுங்க. ஓ நீங்களே போவீங்களா? 2 பொண்ணுங்க. ஓ இவங்க உங்க பொண்ணுங்களா? ஆமாங்க. ஓஹோ. 2 பொண்ணுங்களும் தயார் பண்ணி புதுக்கோட்டை வெளியூரில் வச்சுக்கிட்டு வந்தேன். ஊட்டிக்கெல்லாம் கொண்டு போவேன். ஓ சரி. நல்லா ஏவராச்சு. இப்போ கொண்டு போகிறதுக்கு பொருள் இல்லை. பொருள் இல்லை. தயார் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆள்கள் இல்லை. வயசு அந்த அளவுக்கு போச்சு. நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நிறைய பேர் கற்றுக் கொடுக்கலாம். யாரும் வர்றதில்லை. வர்றதில்லை. அந்த 40 வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கீங்களா ஐயா? ஆமாம் இந்த ஊரில் தான் இருக்கிறேன். யாரும் இங்கே வந்து இப்போ 4-5 வருஷம் வச்சுக்கணும் வந்து. உங்க பேச்சு வழக்கெல்லாம் பார்க்கும்போது தென் மாவட்டத்துக்காரமா இருக்கீங்களா? நாகர்கோவிலா திருச்செந்தூரா? இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போச்சுங்க ஐயா. அது என்ன பண்றதுங்க? காசை சேர்த்துறோம், வாழ்றதுக்கு ஆள் எல்லாம் போயிடுறான். வாழ்றதுக்கு வயிற்றுக்கு ஆள் இல்லை. காசை தேடி நம்ம போக கூடாதுங்க. அது நம்மளை தேடி வரணும். அந்த அளவுக்கு நம்ம சிந்தனை பண்ணணும். பண்ணணும். என் பிள்ளைகளுக்காக சொல்லுவேன். சொல்லுவேன். நல்ல காரியங்களை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, நல்ல காசு நம்மளை தேடி வரும். சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு மாதிரி சந்தோஷம் கோடீஸ்வரன் கூட இருக்காது. இங்கே உட்காந்து அழுவேன். அம்மா தாயே, மக்களுக்கு எல்லாரும் என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு கும்பிடுவேன். இந்த உயர்ந்த எண்ணம் இருக்குங்க பாருங்க, நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நான் மக்களை பத்தி கும்பிடுத்தவங்கன்னு அன்னையில நான் நல்லா இருக்கேங்கய்யா. நீங்க நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நான் கும்பிடுறேன் இல்லைங்களா? அதனால நான் நல்லா இருக்கிறேன். என் மகன் சொல்லுவாரு, போய் பார்க்கலாம் மகளான். வண்டியில போயிடுமோ டக்குன்னு நிப்பாட்டல. ஐயோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். Thank you.
வெளிநாட்டுல இருந்து ஆர்டர்லாம் வருதுங்களா ஐயா? வருதுங்கய்யா. அனுப்புறீங்களா? இன்னைக்கு கூட அமெரிக்கால இருந்து போன் வந்திருக்கேன். ஓ, ஆறு கோயில் வந்து. ஓ, சரி. கேரளாவில இருந்து போன் வந்திருக்கேன். அனுப்பிட்டு இருக்கேன். ஓ, எப்படி அனுப்புறீங்க? எது மூலமா? ஒரு திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு அனுப்பிவிட்டாரு. கேரளாவுக்கு இன்னைக்கு தொழில் ஆபீஸ்ல போய் கேட்டேன். சரி, 11,000 வாங்கிட்டாங்க. அது சரிங்க, இப்படி பார்த்து அவங்க அம்மா வந்து திங்கக்கிழமை சொல்றேன் இருக்காங்க. ஓஹோ, நீண்ட காலத்துக்கு உங்களோட ஆசீர்வாதம். எல்லாரும் வீடு கட்டி நல்லா வரணுங்க. ரொம்ப சந்தோஷம். வரணுங்க. இந்த வீடு நான் எடுத்துட்டேப்பா. ஓஹோ, இந்த வீடு சின்ன வீடு தான். இருந்தாலும் இந்த வீட்டை வச்சு என்ன நான் வாழ்ற வாடகை வச்சு கும்பிட போறேன், சாமி கும்பிட போறேன். இதன் மூலமா எனக்கு ஒரு வீடு இருந்தா போதும். போதும்ப்பா. எலி விலையினாலும் தனி விலையும் பாருங்க. அது மாதிரி எனக்கு ஒரு வீடு. வீடு சிறுசா பெருசாங்கிறது கேள்வி இல்லைங்க. அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அதுதான் முக்கியம். முக்கியம் நீங்க சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப பெருமையான சமாச்சாரம். எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம்.